இராணுவ தளவாட உற்பத்தியிலும் முன்னிலை வகிக்கும் உலக நாட்டாமையான அமெரிக்காவிற்கே தண்ணீர் காட்டும் நாடு என்றால் அது வடகொரியாதான். புரட்சிகரமான தேசம் என பெயரெடுத்துள்ள வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ இயற்பெயர் கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு. உலகில் இன்றைய தேதிக்கு அமெரிக்கா தான் பொருளாதாரத்திலும் இராணுவ வலிமையிலும் வல்லரசு நாடாக விளங்குகிறது. ஒருவனது வலிமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனது எதிரியின் பலத்தை நாம் மதிப்பிட வேண்டும். இதன் மூலம் சர்வ பலம் கொண்ட அமெரிக்காவே எதிரியாக கருதும் வடகொரியாவின் பலத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் ராஜ்யம், மாபெரும் கடற்படை கொண்டிருந்த ஸ்பெயின், ஜப்பான் ஏகாதிபத்தியம், முசோலினியின் இத்தாலி, உலகையே மிரட்டிய ஹிட்லரின் நாஜி ஜெர்மனி என அனைவரையும் எதிர்த்து வளர்ந்த அமெரிக்காவின் இன்றைய பெருந்தலைவலி வடகொரியா. கிழக்காசியாவின் கொரிய தீபகற்ப நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடுதான் இந்த வடகொரியா. இது வடகொரிய தென்கொரிய பிரிவினைக்கு முந்தைய வரலாற்று காலத்தில் கொரிய தீபகற்பம் முழுவதும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே அரசு என்னும் நடைமுறையில் தான் இருந்தது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் வடக்கு பகுதியில் இருந்து கொரிய தீபகற்பத்திற்கு சீனர்கள் குடியேறினர். அப்போதிருந்துதான் கொரியாவின் வரலாறும் எழுதப்படுகிறது. பல்வேறு சாம்ராஜ்யங்களும் தோன்றி மறைந்தன. 1910 ஜப்பானிய ஏகாதிபத்தியம் கொரியாவை கைப்பற்றியது. ஜப்பானின் பிடி 2 உலக போரின் இறுதியில் அது பலம் விளக்கும் வரை நீடித்தது. போர்க்களத்தில் ஜப்பானை வீழ்த்தி அமெரிக்க ஏகாதிபத்தியமும் சோவியத் அரசும் வல்லரசு பட்டத்தை சூடிக்கொண்ட சமயத்தில் கொரியாவை 2 பிரித்து தங்களது செல்வாக்குள்ள பகுதிகளாக தனித்தனியாக அடையாளப்படுத்திக் கொண்டன. இதற்காக பூமியின் 38 அட்சரேகையின் வடக்கு பகுதி வடகொரியாவாகவும் தெற்கு பகுதி தென்கொரியாவாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த அட்சரேகைதான் இன்று உலகின் மிக முக்கியமான ரேகையாக இருக்கிறது. ஜப்பான், சீனா, ரஷ்யா என புகழ்மிக்க நாடுகளின் நிலப்பரப்பிற்கு கீழ் கடல் வளத்துடன் உருவான வடகொரியாவில் கிம் இல் சுங் தலைமையில் கம்யூனிஸ்ட் அரசியலும் அதன் தாக்கங்களும் தழைத்தோங்கின. குறிப்பாக பூகோள ரீதியிலான முக்கியத்துவத்தையும் வடகொரியா பெற்றிருந்தது. சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தில் 1/3 வடகொரிய பிராந்தியத்தையே சார்ந்திருந்தது. இந்த கம்யூனிஸ்ட கருத்தோட்டங்கள் தான் வடகொரியாவில் அமெரிக்கா நுழைவதற்கு பெரும் தடையாக இருந்தன. இதனால் அங்கு கொள்கை மோதல் ஏற்பட்டதும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்களது பார்வையை தென்கொரியாவின் பக்கம் திருப்பியது. இருப்பினும் வடகொரியாவையும் தென்கொரியாவையும் விட்டுக் கொடுக்காமல் இன்று வரை இரு நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. கொரிய மக்களிடம் கம்யூனிஸ்ட சிந்தனைகள் மலர்ந்திருந்த நேரம் அது. 2 போரும் ஓய்ந்திருந்தது. இந்த நேரத்தில் வடகொரியாவில் தேர்தல் நடத்தப்படுகிறது. எதிர்பார்த்ததை போல கம்யூனிஸ்ட் அரசியலும் பெரும் வெற்றியை நிலைநாட்டி கொண்டது. கொரிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிப்படியில் ஏறியது. அன்றைய அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமனுக்கு ஒரு பேராசை இருந்தது. 38 அட்சரேகைக்கு அப்பால் கொரிய தீபகற்பத்தின் முழு நிலப்பரப்பையும் கையகப்படுத்தி அதை மேற்குலக கலாச்சாரத்திற்குள் தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் அது. இதனால் தென்கொரிய எல்லையில் இருந்து மீண்டும் வடகொரியாவை சீண்டி பார்த்தது அமெரிக்கா. 1953 சீன வடகொரிய எல்லையில் உள்ள யாழு நதிக்கரையின் ஓரமாகவே அமெரிக்காவின் கூட்டுப்படைகள் வழிநடத்தி செல்லப்பட்டன. சீனாவின் தொண்டர்படை இந்த அமெரிக்க படையை ஓட ஓட விரட்டியது. அது டிசம்பர் மாதம் என்பதனால் கடும் குளிர் நிலவியது. கடும் குளிர் காரணமாக போர் நிறுத்த உடன்படிக்கையை முன்மொழிந்தது அமெரிக்கா. பிறகு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பின்னர் இப்போது வரை அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது. 1990 சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் விரைவாக விழுந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வடகொரியா இன்று வரை கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கிம் ஜாங் இல். கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசின் தந்தை என போற்றப்படும் கிம் இல் சுங்கின் மகன்தான் இந்த கிம் ஜாங் இல். மார்க்சியம், மனிதநேயம், தேசியவாதம் போன்ற பல தத்துவங்களின் கலவையான சூஜே கொள்கை என்ற ஒரு வகை சோசியலிசத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார் கிம் ஜாங் இல். 1953 போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தாக்கம்தான் இன்றளவிலும் தென்கொரிய அமெரிக்க படைகள் அதே ஒற்றுமையுடன் கைகோர்த்து நின்று வடகொரியாவை சீண்டிக் கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் சீனா அமைதியாகத்தான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜொங் உன் மறைந்த வடகொரிய தலைவர் கிம் ஜொங் இல்லின் 3rd மற்றும் கடைசி மகன் ஆவார். 2010 கடைசி காலத்தில் இருந்து நாட்டு தலைமையை ஏற்க தயார்படுத்தப்பட்ட கிம் ஜொங் உன் அந்த நாட்டு ஊடகங்களால் வடகொரியாவின் அடுத்த பெரும் தலைவராக அறிவிக்கப்பட்டார். வடகொரியாவில் கணிப்பொறியியல் படித்துள்ளதாக தெரிகிறது. கிம் இல் சுங் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பட்டம் பெற்றுள்ள கிம் ஜொங் உன் வடகொரிய ராணுவத்தில் டீஜங் எனப்படும் ஜென்ரல் நிலைக்கு இணையான பதவியில் உள்ளார் கிம் ஜொங் உன். வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் அதிபர்கள் என்றால் சாதாரண அதிபர்கள் இல்லை.
ஐந்து வருடத்துக்கு ஒருமுறை ஆட்சி மாறும் என்றெல்லாம் எதுவும் இல்லை. சாகும் வரைக்கும் எதிர்த்து கேட்க ஆள் இல்லாத, சகல அதிகாரங்களும் படைத்த கடவுளை போன்றவர்கள் அந்த அதிபர்கள். லேண்ட் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற ஒரு ஆவணப்படம் ஓராண்டுக்கு முன்பாக வெளிவந்திருந்தது. வடகொரியாவுக்கு பயணம் செய்த ஓர் நிருபர் அதை படமாக்கி இருந்தார். வடகொரியாவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அந்த படத்தின் மூலமாகத்தான் உலகத்திற்கு ஓரளவுக்கு தெரிய வந்தது. ஒருங்கிணைந்த கொரியா ஒரு காலத்தில் ஜப்பானின் வசம் இருந்தது. இரண்டாம் உலக போரில் ஜப்பான் வீழ்ந்த பிறகு கொரியா பிரிக்கப்பட்டு வடகொரியா ரஷ்யாவின் வசமும் தென்கொரியா அமெரிக்காவின் வசமும் வந்தன. தென்கொரியர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள், தப்பித்து விட்டார்கள். அமெரிக்காவின் வசம் வந்ததால் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஆட்சி அதிகாரம் ஒரே குடும்பத்திடம் சிக்கவில்லை. ஆனால் வடகொரியாவை பொறுத்தவரைக்கும் அதிபர்களாக இருந்த தாத்தா, அப்பா, பேரன் என்ற இந்த மூன்று பேரும் தான் கடவுள்கள். அவர்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பள்ளி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட மூளை செலவை செய்து வைத்திருக்கிறார்கள். திரும்பிய பக்கமெல்லாம் தங்களின் தலைவரின் படம்தான். அதிபரின் படம் பிரசுரிக்கப்பட்ட செய்தித்தாளை மடக்கக்கூடாது. அவர்களது சிலைகளை நிழற்படம் எடுத்தாலும் கூட அவர்களுக்கு கீழாக இருந்துதான் படம் எடுக்க வேண்டும். எந்த பாகத்தையும் கத்திரிக்க கூடாது. மலை சிகரங்களுக்கு அதிபர்களின் பெயர்கள், எங்கெங்கும் சிலைகள், இப்படி அனைத்துமே கிம் மயமாகி கிடக்கிறது வடகொரியா. தொலைக்காட்சி செய்திகள் முதல் பத்திரிகை செய்திகள் வரை அத்தனையும் தணிக்கை செய்துதான் வெளிவிடுகின்றன. தணிக்கை என்றால் சாதாரண தணிக்கை இல்லை, மிக கடுமையான செய்தி கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் இருக்கிறது. வடகொரியாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் அச்சுறுத்தல்களை விடுத்து வரும் நிலையில் வடகொரிய மக்கள் இந்த சொற்போரை எவ்வாறு பார்க்கின்றனர் என்பது பற்றி வெளி உலகத்திற்கு அதிகம் தெரியாது. ஏனெனில் கிம் ஜாங் உன் தன் நாட்டு மக்கள் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்வதை கவனமாக கட்டுப்படுத்தி இரும்பு பிடிக்குள் வைத்திருக்கிறார். 21ஆம் நூற்றாண்டுக்குள் இன்னும் காலடி எடுத்து வைக்காத அளவுக்கு வடகொரியா தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவே வெளியில் சித்தரிக்கப்படுகிறது. அந்த நாட்டிலிருந்து புள்ளி விவரங்கள் பெறுவது கடினமானது என்கிற நிலையில் மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டே அந்த நாட்டை பற்றிய பொருளாதாரங்களும் இதர விஷயங்களும் கணிக்கப்படுகின்றன. ஹேர்ஸ்டைல், சிரிப்பு, நடை போன்றவற்றுக்காக கவரப்படும் மூன்றாவது வாரிசு அதிபரான கிம் ஜாங் உன் குறித்து கேலி செய்யும் வகையில் தி இன்டர்வியூ படம் வெளிவந்த போது அப்படத்தை தயாரித்த சோனி நிறுவனத்தை ஹேக் செய்து ஸ்தம்பிக்க வைத்தார்கள் வடகொரிய ஹேக்கர்கள். இந்த நிலையில் வடகொரியாவை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ஆணைப்படி கொரிய தீபகற்ப பகுதிக்கு அமெரிக்காவின் வலிமை மிகுந்த போர்க்கப்பல்களும் விமானங்களும் நாசகார அழிவு கப்பல்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கிம் ஒரு ஹீரோவாகவே வடகொரியாவில் கருதப்படுகிறார். அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடி தனது நாட்டு மக்களை காப்பதாக சூளுரைத்திருக்கிறார். உலகத்தின் சுட்டு விரல் கூட படாத வண்ணம் தனது மக்களை மறைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்று கூறும் கிம், ஒரே ஒரு பொத்தானை அழுத்தினால் போதும் அமெரிக்காவை அழித்து விடுவேன் என்று மிரட்டத் தொடங்கினார். அமெரிக்கா அதிர்ந்து போனது. அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கும் கிம் ஜோங் உன்னிற்கும் இடையில் நிறைய வார்த்தை போர் நடந்தன. அதன்படி கிம் ஒரு கிறுக்குத்தனமான வில்லன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். உலக நாடுகளை ஒட்டுமொத்தமாக அச்சுறுத்தும் அளவிற்கு வடகொரியாவிடம் ஆயுதமும் இராணுவமும் இருக்கிறது. அந்நாட்டில் இருக்கும் ரகசிய ஆயுதங்கள் பற்றி இதுவரை எந்த செய்தியும் வெளியில் கசிந்ததில்லை. மக்கள் அந்நாட்டின் தலைவருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். கிம் வந்தால் கைதட்டி சிரித்தபடி கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கிம்மும் ஒரு குடும்ப நபர் என்றே அங்கு மக்கள் கருதுகிறார்கள். இந்நிலையில் கொரிய போர் முடிந்து 65 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று திருப்பமாக முதல் முறையாக தென்கொரியா சென்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் அணு ஆயுதத்தை ஒழிக்க முடிவு செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த சந்திப்பில் கொரிய பகுதியில் இருந்து அணு ஆயுதத்தை முற்றிலும் ஒழுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாட்டு தலைவர்களும் அடிக்கடி சந்திப்பது எனவும் தொடர்ச்சியாக தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவது எனவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 65 ஆண்டுகளாக நடந்த பனிப்போர் ஒழிந்து இனிமேல் இரு நாடுகளும் அமைதி வழியில் நடக்கவும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டபின் இரு நாட்டு தலைவர்களும் ஆற தழுவி கொண்டனர். மாநாட்டின் நிறைவாக பான்முன் சோமில் அமைதி கிராமத்தில் மரமும் நட்டுள்ளனர். இதற்காக இரு நாடுகளில் இருந்து மண், தண்ணீர் எடுத்து வரப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக எலியும் பூனையும் போல முட்டிக்கொண்டிருந்த இரு நாடுகள் தற்பொழுது நெருங்கி வந்து உறவாட தொடங்கியிருப்பதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு அப்பால் இந்த இரண்டு நாடுகளையும் இணைவதை எப்படி பார்க்கிறார்கள் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது.